ஹிக்விஷன் என்விஆரில் ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஃபார்மட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஹிக்விஷன் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சி இன்கேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ரெக்கார்ட் அப்படின்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட் டிஸ்க் காட்டும். ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க், ரெண்டு ஹார்ட் டிஸ்க்னா ஹார்ட் டிஸ்க் வரிசையாக காட்டும். ஏன்னா ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் போட்டிருக்கேன். போட்டு மேலே வந்து ஐஎன்டி அப்படின்னு சொல்லி ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி இருக்கலாம், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ஓகேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். காமிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிரச்சனை ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸில் ஹிக்விஷனோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபார்மேட் பண்ண முடியும். வெப் ப்ரௌசரில் எடுத்து பண்ண முடியும், பட் என்விஆரில் எடுத்து பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும்.